நம்மளுடைய வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நாம பயன்படுத்தி நம்மளால கோடீஸ்வரரா மாற முடியும்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டா கண்டிப்பா நான் நம்புவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மெத்தட் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நிறைய பேரு இந்த மெத்தட ஒர்க் அவுட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மெத்தட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வீடியோல சொல்ல போற இந்த மூன்று பொருட்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா 100% உங்களாலையும் கோடீஸ்வரர் ஆக முடியும். ரகசியமா நார்த் இந்தியா அதாவது வட இந்தியா சைட்ல மார்வாடிஸ் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய தாந்திரிகம் தான் இது. நம்மள கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய அந்த மூன்று பொருட்களோட பெயர் என்ன அப்படின்னா ஏலக்காய், சோம்பு, கிராம்பு. இந்த மூன்று பொருட்களுமே பாத்தீங்க அப்படின்னா மனம் நிறைந்த பொருள், அதாவது வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள். வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகமா இருக்குது. நம்ம எல்லாருமே பணத்தை சம்பாரிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா அந்த பணம் நம்ம கையில தங்கவே மாட்டேங்குது அப்படின்றது ஒரு சிலருக்கு பிரச்சனை. ஒரு சிலர்லாம் அதிகமாவே சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா இருக்கவே இருக்காது. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். நான் உழைக்கிறேன், ஆனா எனக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்பவே கம்மியா தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் துணிய சதுர வடிவில கட் பண்ணி எடுத்துங்க. இதுக்கு நடுவில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 3, ஏலக்காய் 3 கிராம் நடு மையத்துல வைத்து இது கூட பச்சை கற்பூரம் சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம், இல்ல 1 ரூபாய் காயின் சேர்க்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்ல வெறும் நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களை மட்டும் சேர்த்தாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கணும். ஒயிட் கலர் நூலால கட்டிக்கோங்க. கட்டி எடுத்துட்டு போயிட்டு இந்த முடிச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கிச்சன் ரூம்ல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோல வைக்கலாம். இப்படி நீங்க வைப்பதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பண வசியம் ஏற்படும், அதாவது பணத்தை வைத்து வைத்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு 20,000 ரூபாய் வைக்கக்கூடிய நிலைமை வரும். இத்தனை நாள் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1,000 ரூபாய் எடுத்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் அந்த மாதிரி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே அமையும். சிக்கனம் பண்ணாலே சேமிச்சு வச்சாலே நம்ம எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். வீண் செலவுகள் தேவையற்ற செலவுகளை செய்யும் பொழுது தான் நாம இன்னும் ஏழையாக ஆகிறோம், கடனாளியாக மாறுறோம். ஸோ இந்த தாந்திரிகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சேமிக்க வைக்கும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை நீக்கும், கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட வைக்கும், நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸாக வச்சு நம்மளை சம்பாதிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண வைக்கும், பணத்தை சம்பாதிக்க வைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய பணம் உங்ககிட்ட வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.